நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்கின்ற தலைப்பின் கீழே பிள்ளையாருக்குரிய 16 பெயர்களில் மூன்றாவது பெயரான கபிலர் அப்படிங்கிற பெயருக்கு பின்புலத்திலே இருக்கக்கூடிய சம்பவம், பெயர் காரணம், அந்த பெயரின் மந்திரத்தன்மை, அதன் மூலமாக நாம் அறியப்போவது அவைகளையெல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்கப் போகிறோம். இந்த அத்தனை விஷயங்களையும் மகா பெரியவர் தன் வாழ்நாளில் உபன்யாசமாக நமக்கு சொன்னது. அப்படி சொன்னதை ரா கணபதி அவர்கள் எழுதி வைக்க போய் அதை கொண்டு இன்றைக்கு நான் இதை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இதை முதல்ல மனசில் வச்சுக்கணும். இப்போ அந்த கபிலர் அப்படிங்கிற அந்த பெயருக்கு காரணமாக சொல்றேன். கபிலர் அப்படின்னு சொன்னா செந்நிறமானவர், சிகப்பு வண்ணம் கொண்டவர் அப்படிங்கிறது தான் நேர் பொருள். ஆனா பிள்ளையாரோ ஆனை முகம், ஆனை வந்து கருப்பு, அதான் சாம்பல் கருப்பு. எப்படி எதை வைத்துக் கொண்டு செந்நிறமானவர் அப்படின்னு இவருக்கு பேர் வந்தது, கபிலர் அப்படிங்கிற பேர் எதனால வந்தது புரியலையே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். அடுத்தது, இவர் பல வண்ணங்களை காட்டியிருக்கிறார். ஔவையார் வந்து இவரை பத்தி பாடும்பொழுது ஒரு கட்டத்திலே நீல நிறம் கொண்டவர் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆக பல வண்ணங்கள் கொண்டவராக இவர் இருக்கிறார். இருந்தாலும் பல வண்ணங்கள்ல இவரை அழுத்தமாக சிந்திக்கின்ற ஒரு விதமாக கபிலர் அப்படிங்கிற இந்த பெயரும், அந்த சிவந்த வண்ணம் இருக்க அதுவும் இருக்கு. தமிழ்நாட்டில் திருவாரூருக்கு பக்கத்தில் திருச்செங்காட்டங்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. திருச்செங்காட்டங்குடி என்று தமிழ் நூல்களில் இருக்கும் அந்த செங்காடு அப்படிங்கிற அந்த திருச்செங்காடுங்கிறதுல திரு எடுத்துட்டாக்கா செங்காடு, செங்காடு என்று ஆனதற்கு காரணம் விக்னேஸ்வரர் கஜமுகாசூரனை சம்ஹாரம் செய்த போது அவனுடைய ரத்தம் அந்த காடு முழுக்க பாய்ந்ததுதான். அப்போது பிள்ளையாரையும் அந்த ரத்தம் அவர் மேல பட்டு சக்கச்செவேல்னு அவரும் ஆயிட்டாராம். ஆக கஜமுகாசுரனை வதம் செய்த பொழுதுதான் அவருக்கு இந்த தோற்றம் ஏற்பட்டது. கஜமுகாசுரனை அவர் வதம் செய்த இடம் இருக்கு இல்லையா, அதுதான் திருச்செங்காடு அப்படிங்கிற பேர்ல இன்றைக்கு நமக்கு அழைக்கப்படுகிறது. அதாவது ஒரு மகாவீரனை அடியோடு ரத்தம் போக பண்ணி கொன்றதால் அவருக்கு இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அவன் ஒரு அவன் அசுரன், அவன் வரவாங்கினவன், அதெல்லாம் அப்புறம் இருந்தாலும் அவனை கொன்று விட்ட காரணத்தினால அவருக்கு வந்து தனக்கு தோஷம் வந்து விட்டது அப்படின்னு அவர் நினைக்கிறார். ராமாயணத்துல கூட ராமன் ராவணனை கொன்றதுனால் தனக்கு தோஷம் ஏற்பட்டதாக உணர்ந்து அந்த தோஷ நிவர்த்திக்காக ராமேஸ்வரத்துல சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வணங்கி வழிபட்டதாக சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. அதே போல இங்கே இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா, தெய்வங்களாகவே இருந்தாலும் நமக்கு அவை வழிகாட்டுகின்றன. அதாவது எங்களுக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு அப்படின்னு இந்த இடத்துல நாம பொருள் எடுத்துக்கொள்ளணும். ஆக இது ஒரு, அதாவது கொல்லுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு தோஷம் மிகுந்த செயல், தவிர்க்க முடியாமல் அதை செய்யும் பொழுது விரும்பி செய்யலை. கஜமகாசுரன் வந்து அட்டகாசம் பண்ணான், தாழ முடியாத அளவிற்கு துன்பம் தந்தான், அதனால அவனை அழிக்க வேண்டி வந்தது. இருந்தாலும் அந்த அழித்த விதம் என்பது ஒரு கொலை. கொலை அப்படின்னு எங்க எதன் பொருட்டு எதன் பொருட்டு வந்தாலும் சரி, அதுக்கு பரிகாரம் கண்டே தீரணும். யாராக இருந்தாலும் சரி, இவர் இத்தனைக்கும் வெற்றியை தவிர வேறு ஒன்றும் அறியாதவர், தோல்வியே காணாதவர், தேவர்களுக்கெல்லாம் தலைவர், தனக்கு மேல் தலைவன் என்று ஒருவன் இல்லாதவர், இவரை கேள்வி கேட்கறதுக்கே யாருமே கிடையாது. ஆனால் எப்பொழுதுமே தலைவன் என்பவன் தான் வழிகாட்டியாக திகழ வேண்டும். அவனே முன்னுதாரணமாக இருக்கும் பொழுது அவனை பின்பற்றுகின்றவர்களுக்கும் எந்த கேள்விகளும் இராது. அதனால இங்கே அவர் நமக்கெல்லாமும் இந்த இடத்துல ஒரு வழிகாட்டுகிறார். எப்படி அவர் அந்த இடத்துல எப்படி ராமன் ராமேஸ்வரத்தில் சிவலிங்கத்தை மணலில் பிரதிஷ்டை செய்து வடிவம் செய்து வணங்கி
அந்த கடலில் குளித்து பரிகாரம் தேடிக்கொண்டானோ அதுபோல் இங்கே அவர் திருச்செங்காட்டங்குடியிலேயும் அவர் என்ன பண்ணுறார், ஒரு லிங்கத்தை வடிவமைத்து அந்த லிங்கத்திற்கு பூஜை செய்து அவர் வந்து பிராயச்சித்தம் செய்கிறார். அதனால தான் அந்த கோவிலில் ஒரு பக்கம் சிகப்பு வடிவத்தில் வாதாபி கணபதியாக இருப்பார், ஆனால் அந்த கோவிலுக்கான மூலமுகூர்த்தம் இருக்க அது வந்து சிவனாக தான் இருக்கும். அது வந்து ஒரு சிவன் கோவில், திருச்செங்காட்டங்குடி கோவில் இருக்கிறதே அது வந்து ஒரு சிவாலயம். அந்த சிவாலயத்தில் இவர் வந்து ஒரு பக்கத்தில் சன்னதி கொண்டு இருக்கிறார், சிவந்த மேனியோடு கூடினவராக இவர் இருக்கிறார். அந்த கோவிலுக்கு கணபதீஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் உண்டு. அப்புறம் அந்த கோவிலை பற்றி சொல்லும் பொழுது வாதாபி கணபதி, அந்த கோவிலுக்குத்தான் பின்னாளில், அதாவது இப்போ பரிகாரம் செய்ய போய் சிவந்த மேனி கொண்டு ஆனதுனால அங்கே கபிலராக காட்சி தருகிறார். இப்படிப்பட்ட இந்த கோவிலுக்கு தான், இந்த திருச்செங்காட்டங்குடி கோவிலுக்கு தான் வாதாபி கணபதி வந்து சேருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக இன்னொரு கணபதியை நமக்கு அறிமுகம் செய்கிறார் பெரியவர். வாதாபி கணபதி அப்படின்னும் பொழுது, அதாவது கணபதியினுடைய பல ஸ்வரூபங்களில் வாதாபி கணபதி அப்படின்னு ஒருத்தர் உண்டு, அதாவது வாதாபி அப்படின்னு ஒரு அசுரன், அவனை எரித்து கொள்வதற்காக அகஸ்தியர் ஒரு உபாயம் கடைபிடிப்பார். அகஸ்தியரால் தான் அந்த வாதாபி அப்படிங்கிற அசுரன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு மாம்பழமாக மாறுவான். அந்த மாம்பழத்தை யார் சாப்பிடுகிறார்களோ அவர்களுடைய வயிற்றை பிளந்து கொண்டு, வயிற்றுக்குள்ள நிரும்ப வடிவெடுத்து வயிற்றை பிளந்து கொண்டு வந்து அவர்களை அவன் தனக்கு பட்சணமாக்கி கொள்வான். ரெண்டு அசுரர்கள், அதில் வாதாபிங்கிறவன் இப்படி பண்ணுவான். அவனை அழிப்பதற்காக அகத்தியர், அவர் என்ன பண்ணுறார், அகத்தியர் வரவும் அகத்தியரை கொன்று புசிப்பதற்காக வாதாபி வந்து மாம்பழமாக மாறுறான். அது அகத்தியருக்கு தெரிந்து விடுகிறது. அவர் என்ன பண்ணார்னா, அவனை அந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு அவர் என்ன பண்ணார்னா, அவனுக்கு உயிர் உள்ளுக்குள்ளே அவன் வந்து எழும்பி விடாதபடி செய்ய வாதாபி ஜீர்ணாபி, அதாவது நீ எனக்குள்ளே வந்து அழிந்து போவாயாகன்னு சொன்ன மாத்திரத்தில் அவன் வயிற்றுக்குள்ளே அக்னியாக பொங்கி அடங்கி போனான். ஆக வாதாபி அழிவதற்கு அகஸ்தியர் வந்து ஒரு காரணம். அதை இந்த இடத்துல சொல்கிறார், வாதாபிங்கிற அசுரனை தொட்டு அகஸ்தியரை தொட்டு அவர் இந்த இடத்துல சொல்கிறார். சொல்லிட்டு அகஸ்தியர் வந்து இந்த வேளையில் இந்த காரியத்தை செய்வதற்கு, அகஸ்தியர் வந்து ரொம்ப உபாசித்தது யாரே தெரியுமா, பிள்ளையார தான். அகஸ்தியர் உபாசித்த கணபதி அவர், திருச்செங்காட்டங்குடிக்கு வந்து சேர்ந்தவரும் இவரே அப்படின்னு சொல்லிட்டு, வாதாபி என்ற அசுரவதத்துக்கு காரணமான அவர் எந்த ஊரிலிருந்து வந்தாரோ அந்த ஊருக்கு பேரும் வாதாபி தான். அசுர வாதாபி வாழ்ந்து வந்த ஊருக்கு பிற்காலத்தில் அந்த பெயரே ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு, வடக்க வாதாபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊருக்கு பெயரும், ஏன்னா அங்கே தான் அந்த அசுரன் இருந்தான், அதனால் அவனுக்கும் அந்த ஊருக்கும் அந்த பெயர் ஏற்பட்டு விட்டது. சாளுக்கிய ராஜ வம்சத்தவர்களில் பின்னாளில் அந்த வாதாபி அப்படிங்கிறது சாளுக்கியர்களுடைய தலைநகரமாக ஆயிற்று அப்படின்னு சொல்லிட்டு சரித்திர சம்பவங்கள் இருக்கு இல்லையா, அவைகளையும் நமக்கு சொல்லுகிறார். இந்த சாளுக்கிய ராஜாக்களை பற்றி சொல்லும் பொழுது புலிகேசி நம்முடைய நினைவுக்கு வருவான். புலிகேசி என்று பேருள்ளவர்கள் இரண்டு பேர் இருந்திருக்கிறார்கள். இதில் புலிகேசி என்று தான் சொல்லும்போது புலகேசி என்ற பெயர் உள்ளவர்கள் இருந்திருக்கிறார்கள், ஆனால் நம்ம புலிகேசி அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக சொல்கிறோம். புலியும் இல்லை எலியும் இல்லை. சாளுக்கிய சாசனங்களில் செப்பேடுகளில் சமஸ்கிருதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னாக்கா புலேகேசி என்று சொல்லியிருக்கிறது, புலேகேசி என்று சொல்லியிருக்கிறது. அதை பல பேர் பல தினசாக ரூபம் பண்ணி தங்களுடைய சௌகரியத்திற்கு சொல்ல போய் கடைசியில் அது புலிகேசி அப்படின்னு சொல்லி வந்து நின்று விட்டது. புலே என்பதற்கு தமிழ் மூலம் தெலுங்கு மூலம் கன்னட மூலம் எல்லாம் சொல்லுகிறார்கள். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த வம்சத்தவர்களில் ராஜாவான பிறகு எல்லோருக்கும் சமஸ்கிருத பெயரை தான் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் வைத்து கொண்டிருப்பதனாலே பெயரை புலிகேசின் புலிகேசி என்று சமஸ்கிருதமாகவே சரித்திராசிரியர்கள் தீர்மானம் பண்ணி இன்னைக்கு இங்கிலீஷ்லேயும் அப்படி தான் எழுதுறா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பாருங்க, கபிலர் அப்படிங்கிற பெயர் காரணம், சிவந்த நிறமுடையவர் காரணம், கஜமுகாசுரனை அவர் வந்து கொன்றார், அதனால அவர் கொன்ற இடம் பூரா ரத்தம் பரவி காடானது, அந்த இடம்தான் இன்றைக்கு திருச்செங்காட்டங்குடி.
அந்த திருச்செங்காட்டங்குடியில் வாதாபி கணபதி பின்னாளில் வந்து சேர்கிறார். வாதாபி என்கின்ற அசுரனை அகஸ்தியர் சம்ஹாரம் பண்ண போய் அங்கேயும் கணபதி சம்பந்தம் வந்து விடுகிறது, அகஸ்திய சம்பந்தம் வந்து விடுகிறது. வாதாபி வாழ்ந்த ஊர் தான் இன்றைக்கும் வடக்க வந்து வாதாபி என்று அழைக்கப்படுகிறது. இந்த வாதாபி அப்படிங்கிற ஊரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர்கள் சாளுக்கியர்கள். இந்த சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்தவர்களில் அந்த மன்னனுக்கு பேர் புலிகேசி. ஆனால் உண்மையில் புலிகேசி கிடையாது, புலேகேசி அப்படிங்கிறது தான் பேர். அதுதான் தெரிந்து புலிகேசி ஆனது அப்படின்னு பல அரிய செய்திகள், பல அரிய தகவல்களை பெரியவர் நமக்குள்ளே கடத்துகிறார். எவ்வளவு வாசித்திருந்தால், எவ்வளவு யோசித்திருந்தால் இதையெல்லாம் சொல்ல முடியும். ஒரு சன்னியாசி தினந்தோறும் ஒரு இடம், அவருக்குன்னு நிறைய கடமைகள், தினைக்கும் நடுவில் அவர் ஒரு பெரிய வாசிப்பாளியாகவும் இருந்திருக்கிறார். சரித்திரம் வாசித்திருக்கிறார், விஞ்ஞானம் எல்லா சப்ஜெக்டையும் வாசித்து, வாசித்தது மட்டுமல்ல தன்னை நாடி வருகின்ற அறிஞர் பெருமக்களிடம் அவர் விவாதம் செய்து தனக்கு தெரியாததை வந்து அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு தன்னை வளர்த்து கொண்டு இதெல்லாம் செய்யலைன்னு சொன்னால் இவ்வளவு, அதாவது இந்த 16 பேர்களுக்கான பொருளை சொல்லுவது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது அப்படியே சொல்லிக்கொண்டு போய்கொண்டே இருக்க முடியாது. அவ்வளவு விஸ்தாரமாக இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு அப்படியே சொல்லிக் கொண்டு வருகிறார். இதில் புலிகேசியை பற்றி சொல்லும் பொழுது, சாளுக்கிய இந்த வாதாபி புலிகேசி என்று சொல்லும் பொழுது நமக்கு இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான தகவலும் தெரிய வருகிறது. அதாவது இந்த வாதாபிக்குத்தான் பல்லவன் வந்து படையெடுத்து போறான். பல்லவனுடைய படை தளபதியாக பரஞ்சோதி அப்படிங்கிற படை தளபதி செல்லுகிறார். இந்த பரஞ்சோதி யார் அப்படின்னு சொன்னா, இவர் 63 நாயன்மார்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர். இந்த பரஞ்சோதிக்கும் இந்த வாதாபிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. ஏன்னா வாதாபிக்கு பல்லவ மன்னனுடைய தளபதியாக படையெடுத்து சென்று வாதாபி புலிகேசியை வென்று அங்கிருந்து நிறைய கலைப்பொருட்களை எல்லாம், அங்கே இருக்கக்கூடிய கஜானாலிருந்து எல்லாத்தையும் அள்ளி கொண்டு பல்லவ தேசத்திற்கு திரும்ப காஞ்சிபுரத்திற்கு வந்து அவர் தான் அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வந்தது எல்லாம் அவர் வந்து பல்லவன்கிட்ட ஒப்படைக்கிறார். அப்படி ஒப்படைக்கும் பொழுது சரித்திரத்தில் வந்து ஒரு கருத்து, அவர் அங்கிருந்து தான் அந்த பிள்ளையாரை, ஏன்னா வடக்க வந்து பிள்ளையார் வழிபாடு அப்படிங்கிறது இருந்தது. அதற்கு முன்பு வரை இங்கே தெற்கே வந்து பிள்ளையார்னா யாருமே தெரியாது, பிள்ளையாருக்கு இங்கே இடமே கிடையாது. பரஞ்சோதியார் வாதாபியில் வெற்றி கொண்டு அங்கிருந்து கலை சின்னமாக கொண்டு வந்து அதைத்தான் திருச்செங்காட்டங்குடி கோயிலில் அவர் வைத்தார். அதற்கு பிறகுதான் இங்கே கணபதி வழிபாடு என்றே ஒன்று வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சிலரிடம் இருக்கிறது. அது தவறு கிடையாது. இதை போல ஒரு முட்டாள்தனமான ஒரு தப்பான கருத்து இருக்கவே முடியாது. இவர்கள் இப்படி சொல்லுவதன் மூலமாக இந்த தமிழ்நாட்டுக்கும் பிள்ளையாருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை ரொம்ப சுருக்குகிறார்கள், இல்லாமல் பண்ணுகிறார்கள். அவ்வை அப்படின்னு ஒருத்தி கிடைப்பதற்கே காரணம் பிள்ளையார் தான். பிள்ளையார் அப்படிங்கிறவர் வந்து காலகாலமாக, அதாவது எப்பொழுது இங்கே வந்து சக்தி வழிபாடு சைவம்லாம் தோன்றியதோ அப்பொழுதிருந்தே உடன் சேர்ந்து சிந்திக்கப்படுகின்ற ஒரு வணக்கத்திற்குரிய ஒரு தெய்வமாகத்தான் பிள்ளையார் இருக்கிறார். ஆகையினால இடைக்காலத்தில் ஏதோ அங்கிருந்து இங்கே வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து திரிபு, ரொம்ப தவறான கருத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரஞ்சோதியாரை பற்றி, 63 நாயன்மார்களில் ஒருவரான இந்த பரஞ்சோதியார், இவரை பற்றி, இவர்தான் சிவபெருமானுக்கு பிள்ளை கனி அமுது படைத்தவர். கேட்கறதுக்கு ரொம்ப சுகமா இருக்கும் பிள்ளை கனி அமுதுன்னு சொன்ன மாத்திரத்துல அது, ஆனால் நினைத்து பார்ப்பதற்கே பயங்கரமான ஒரு விஷயம். தான் பெற்ற பிள்ளையை வெட்டி கொன்று கறி சமைத்து அதை விருந்தாக ஒருவருக்கு படைப்பது அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு மனத்திண்மை வேண்டும் இல்லையா? எவ்வளவு பக்தி இருந்தால், எவ்வளவு வாழ்க்கை தெளிவு இருந்தால், தைரியம் இருந்தால் இதை செய்ய தோன்றும். ஆக பிள்ளைக்கனி அமுது படைத்த அந்த
பரஞ்சோதியாரை பற்றி இந்த இடத்துல, அதாவது இந்த பிள்ளையாரை பற்றி சிந்தித்துக் கொண்டு வரும்பொழுது, குறிப்பாக திருச்செங்காட்டங்குடியை பற்றி சிந்திக்கும் பொழுது, திருச்செங்காட்டங்குடியில் இருக்கக்கூடிய வாதாபி கணபதி இங்கே எப்படி வந்தார் என்று சொல்லும் பொழுது பரஞ்சோதியார்கிட்ட வரவேண்டியிருக்கு. அப்போ பரஞ்சோதியாரை பற்றி நமக்கு தெரிய வேண்டியிருக்கு. ஆக பரஞ்சோதியார் பற்றி நாம் இப்போ பெரியவர் வாயிலாக பளிச்சுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். பரஞ்சோதியாருடைய தியாகம், வீரம், அவர் எப்படி நாயன்மாரானார் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் தனக்கே உரித்தான விதத்திலே அவர் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். அது என்ன, நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.